stage number 3 of music production, recording. So நம்ம இப்போ வந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு, அந்த ஐடியாஸை ஒன்றா போட்டு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரும் கொண்டு வந்தாச்சு, அதாவது ப்ரோக்ராமிங் வச்சு. இப்போ நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்டிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் உங்களோட லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, சச் ஆஸ் வோக்கல்ஸ், கிட்டார்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, என்ன லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேணால் இருக்கலாம் அது, ஓகேவா? இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ட்ராக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பர்பஸுக்கு ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டையோ ஒரு லைவ் வோக்கலிஸ்டையோ நீங்கள் ஹையர் பண்ணி அவங்க வந்து அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் போது அவங்க ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு இம்ப்ரூவைசேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எசென்ஷியலாக ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை ஹையர் பண்ணி அங்கே தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களோட ரெக்கார்டிங்ஸ்லாம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் கேட்குறதுக்கு. அண்ட் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக ரெக்கார்டிங் இன்ஜினியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக மியூசிக் ப்ரொடியூசரும் இந்த ப்ராசஸை சூப்பர்வைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வோக்கலிஸ்ட்டோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டோ ஆன் ஸ்பாட் கொடுக்கக்கூடிய அந்த இம்ப்ரோவைசேஷன்ஸை உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரெக்கார்டிங் இன்ஜினியர்கிட்டயே நீங்கள் வந்து இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க, அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இல்லையா. டு அவாய்ட் ஆல் ஆஃப் தட் கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ப்ராசஸை மியூசிக் ப்ரொடியூசரும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி இம்ப்ரோவைசேஷன்ஸ் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, வி ஷெல் டேக் அ சாங் ஃபார் எக்ஸாம்பிள், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ஒரு சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வரக்கூடிய அனுபல்லவி, நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வரும். அண்ட் செகண்ட் டைம் இப்படி வரும், நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததேனும் ஜீவனே. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன்லாம் அந்த சிங்கர் வந்து ஆன் ஸ்பாட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு மியூசிக் ப்ரொடியூசர் கண்டிப்பாக அந்த ப்ராசஸை சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் த ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங், ஓகேயா?